ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் புனிதமிக்க ரமலான் மாதத்தின் முதல் நாளை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம். இந்த ரமலான் மாதத்திலே இஸ்லாத்தின் பெயரால் கட்டுக்கதைகள் என்ற தலைப்பின் கீழ் இந்த மாதம் முழுவதும் தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை, அதன் கொள்கைகளை, கோட்பாடுகளை எப்படி மக்கள் மத்தியில் எடுத்துச் சொன்னார்களோ அதுபோலவே முந்தைய நபிமார்கள் பெயரால் இட்டு கட்டப்பட்ட கட்டுக்கதைகளையும் இனம் காட்டி இவையெல்லாம் தவறான பொய் செய்திகள் என்பதை அம்பலப்படுத்தி காட்டினார்கள். மக்கா வெற்றியின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவுக்குள்ளே நுழைகிறார்கள். அப்படி நுழைகின்ற பொழுது அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் சிலையாக நிறுத்தியிருக்கிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சிலை செய்து அவர்களையும் அங்கே நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். ரெண்டு பேருடைய கையிலையும், அந்த சிலையினுடைய கையிலையும் அந்த அம்பு குறி பார்ப்பதற்கான அம்புகளை கையில் கொடுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த அம்புகளை வைத்து குறி பார்ப்பாங்க இல்லையா, அந்த அம்பு கொண்டு அவங்க கையில் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பார்த்த உடனே மக்களுக்கு எச்சரிக்கை பண்றாங்க, இந்த பொய்யர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் இது போன்ற குறி பார்க்கிறது, ஜோசியம் பார்க்கிறது எதிர்ப்பவர்களாக இருந்தார்கள், அவங்க பேர்ல இந்த மாதிரி கட்டுக்கதையை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள் என்று அந்த சமூகத்தில் நிலவுன கட்டுக்கதைகளையும் இனங்காற்ற ஒரு வேலையை செஞ்சிருக்கிறாங்க. வெறுமனே தொழுவுங்க நோம்பு வைங்க அப்படி சொல்லிட்டு போறது மாத்திரம் இஸ்லாம் அல்ல. அந்த சமூகத்தில் நபிமார்கள் பெயரால், நல்லவர்கள் பெயரால் பொய்யான செய்திகள் நிலவுமானால் அது என்னென்ன பொய், என்னென்ன தவறு என்பதை இனங்காட்ட வேண்டி இருக்கிறது. அப்படி இனங்காட்டலன்னா அதுவும் மார்க்கமாகி போயிடும். அதே மாதிரி நபிமார்களுடைய பெயரை பயன்படுத்தி யூதர்கள் என்ன பண்ணாங்க, இது மக்காவில் உள்ளவங்க இப்படி பண்ணாங்க, நபிமார்களுடைய பெயரை பயன்படுத்தி யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்காக வேண்டிய ஒரு சமாதியை கட்டி அவங்கள வழிபாட்டுக்குரியவங்களை ஆக்கி தர்காக்களை, நபிமார்களுக்காக தர்காக்கள் கட்டி வைத்தது யூதர்களுடைய செயல். அதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை பண்றாங்க, இதுக்கு நபிமார்களுக்கு சம்பந்தம் இல்லை, நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை எல்லாம் வணக்கத்தலங்களாக ஆக்கிய யகுதி நசாராக்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். நீங்கள் திருமறை குர்ஆனை புரட்டி பார்த்தால் கூட அது தொழுகையே, நோன்பே, ஜகாத், ஹஜ்ஜ், வரலாறு எல்லாம் சொல்வதோடு அவர்கள் செய்த தில்லுமுள்ளுகளையும் சேர்த்து சொல்லும். குர்ஆனை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா வேதத்துல விளையாடுறாங்க, இல்ல அதெல்லாம் சொருவிக்கிட்டாங்க, இருக்கிறத நீக்கிட்டாங்க, மாத்திட்டாங்க, மறைச்சிட்டாங்க, கூட்டிட்டாங்க, குறைச்சிட்டாங்கன்னு சொல்லி அன்றைக்கு வேதத்துல முந்தைய வேதங்கள்ல எப்படியெல்லாம் அவங்க வந்து கைவரிசையை காட்டினார்களோ அதையெல்லாம் தோளுறுத்து காட்டக்கூடிய ஒரு வசனங்களை நீங்கள் குர்ஆனில் நிறைய பார்க்கலாம். அப்ப திருமறை குர்ஆனுடைய அல்லாஹ்வுடைய அந்த நடவடிக்கை எடுத்து பார்த்தாலும், அவனால் அனுப்பப்பட்ட தூதருடைய நடவடிக்கை எடுத்து பார்த்தாலும், அன்றைய சமூகத்தில் நுழைக்கப்பட்ட பொய் செய்திகளை, கட்டுக்கதைகளை களை எடுப்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வும் கொடுத்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதரும் கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் நமக்கு இஸ்லாம் என்ற பெயரில், வரலாறு என்ற பெயரில், செய்திகள் என்ற பெயரில் நிறைய தவறான ஒரு கட்டுக்கதைகளை சொல்லி தந்திருக்கிறார்கள்.
அதையெல்லாம் சொல்வதற்கு ஒரு மாதம் போதாது. அவ்வளவு இருக்கு கட்டுக்கதைகள். இருந்தாலும் சில கை எப்படியெல்லாம் கட்டுக்கதை என்பதை நீங்க அந்த ஆய்வு கண்ணோட்டத்தை கவனித்து விட்டீர்களே, ஆனால் சொல்லுகிற ஒவ்வொரு கட்டுக்கதையும் நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். சில அடிப்படையான விஷயங்களை நம்ம ஆழமா பதிய வச்சிருந்தோம்னா இது கண்டிப்பா இருக்காது, இது பொய்யாத்தான் இருக்கும், இது கட்டுக்கதையாதான் இருக்குன்னு நீ வழங்கி கொள்ளலாம். அதனால இந்த சமூகத்தில் நிலவுகிற கட்டுக்கதைகளையும் நம்ம இனம் கண்டு அதை வந்து நம்ம ஒரு மார்க்கம் நினைத்து கொண்டு போயிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த தலைப்பு. குரான் சொன்ன அடிப்படையில் அதுக்கு அடிப்படை இருக்கு, குரான்லையும் சொன்னாலே அடிப்படை இருக்கிறதுனால இதை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இந்த கட்டுக்கதைகளில் ஒரு கட்டுக்கதை என்னன்னு கேட்டால், ரொம்ப பிரபலமாக ரொம்ப பரவலாக சொல்லப்படுகிற கட்டுக்கதை, சில நபிமார்கள் சில பெரியவர்கள் அவர்கள் வந்து இறந்து போன அந்த நபிமார்களும் பெரியவர்களும் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கட்டுக்கதை நம்ம சமூகத்தில் நிலவுகிறது. தமிழக முஸ்லீம்கள் மத்தியில், இந்திய முஸ்லீம்கள் மத்தியில், உலக அளவில் உள்ள மார்க்கறிவு இல்லாத முஸ்லீம்கள் மத்தியில, இந்த நூற்றாண்டு முஸ்லீம்கள் மத்தியில, ஒரு 1000 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்த முஸ்லீம்கள் மத்தியில கூட இந்த கதை இருக்கிறது. எந்த கதை? 4 நபிமார்கள் வந்து உயிரோடு இன்னும் இருந்துகிட்டு, 4 நபிமார்கள், 2 பேர் வந்து தரையில் இருக்கிறாங்களாம், தரையில் உயிரோடு இருக்கிறவங்களாம், 2 பேர் வந்து ஆகாயத்தில் உயிரோடு இருக்கிறாங்களாம். அந்த கதையை உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதாவது ஆகாயத்தில் இருக்கிறாள் யாருன்னு கேட்டால், ஈசா நபியும் இத்ரீஸ் நபியும் ஆகாயத்தில் உயிரோடு இருக்கிறாங்க. தரையில் உயிரோடு இருக்கிறாள் யாருன்னு கேட்டால், ஹிலர் நபியும் இல்லியாஸ் நபியும் என்ன பண்ணுறாங்க, தரையிலையும் கடல்லையும் அவங்க வந்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு இந்த உலகத்தில் என்ன நடக்குது எல்லாத்தையும் கண்காணித்து கொண்டிருக்கிற பொறுப்பை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் என்று இந்த 4 நபிமார்களை பற்றி சொல்லப்படுகிற கதை. இதற்கேற்ப இந்த ஹிலர் நபிக்கெல்லாம் பாத்தியாலாம் ஓதுவாங்க. தஞ்சை மாவட்டத்தில் போனீங்கன்னா, பழைய தஞ்சை, இந்த 3 மாவட்டத்திலையும் காயதமில்லத்து தஞ்சை நாகை திருவாரூர் இந்த மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஹிலர் நபிக்குன்னு சொல்லி பாத்தியா ஓதுவாங்க. என்ன பாத்தியான்னு கேட்டால், அந்த ரொட்டி கோழுக்கட்டையெல்லாம் சுட்டு கடலில் கொண்டு போய் கரைச்சிட்டு வருவாங்க, கடலில் போட்டு வந்துடுவாங்க. அதையும் கடலில் போடுறீங்கன்னா அவர் கடலில் சுற்றி இருப்பாராம், அவர் எடுத்துக்கிட்டு வரா போட்டோம்னா என்ன செய்வார், அவர் எடுத்துக்கிடுவாரு, அவர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவார், அவர் வந்து அந்த ரொட்டியை எடுத்துக்கொண்டு நமக்கு தேவையான ஹெல்ப்புகளை பண்ணுவார்னு சொல்லி, இப்படி எல்லாம் அவங்க இன்னமும் உயிரோடு இருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் 4 பேரை பற்றி. அதில் ஈசா நபியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதற்கு சான்று இருக்கிறது, அது பின்னாடி பார்ப்போம். மற்ற 3 பேரை பற்றி சொல்லக்கூடிய அனைத்துமே கட்டுக்கதைகள், எவ்வித ஆதாரமும் இல்லாத அடிப்படை இல்லாத செய்திகளாக இருக்கிறது. அதான் இன்றைய கட்டுக்கதையும் எடுத்துக்கொள்ள போறோம். இந்த 3 பேர் உயிரோடு இருக்கிறாங்களா, இருக்கிறாங்க என்று சொல்வதற்கு எது அடிப்படையாக இருந்தது, அவங்க இல்லை உயிரோடு இல்லை என்பதற்கு என்ன ஆதாரம், இந்த செய்திகளை தான் நம்ம இன்றைய தினத்தில் முதல் நாளில் எடுத்துக்கொள்ள போகிறோம். இப்போ இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களை பற்றி திருமறை குரானில் 19வது அத்தியாயம் மரியம் என்ற அத்தியாயத்தில் 56-57 இந்த 2 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கு ஒரு செய்தி. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வதுக்கூர் ஃபில் கிதாபி இத்ரீஸ், இந்த வேதத்திலே இத்ரீஸையும் நினைவு கூறுவீராக, இத்ரீஸை பற்றியும் நினைத்து பார்ப்பீராக. நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் உத்தரவு போடுறான். இன்னஹுக்கான சித்தீகன் நபியா, அவர் ரொம்ப உண்மை சொல்லக்கூடியவராகவும் அல்லாஹ்வுடைய நபியாகவும் இருந்தாரு. இந்த வேதத்தில் அவரை பற்றி கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அவர் நபியாகவும் இருந்தாரு உண்மையாளராகவும் இருந்தாரு. இது 56வது வசனம். அடுத்த வசனம், ரஃபானாஹு மக்கானன் அலியா, அவரை உயரமான இடத்திற்கு நாம் உயர்த்தி கொண்டோம். இதுதான் பாயிண்ட், அவர் உயரமான இடத்துக்கு உயர்த்தி கொண்டோம்னு. உயரமான இடத்துக்கு உயர்த்துறதுனா அவரை வந்து அல்லாஹ் உசுரோட கொண்டு போய் வச்சிருக்கிறான், அதான் அர்த்தம். இந்த இதை வைத்துக் கொண்டுதான் கற்பனை உண்டாவது. 19வது சூராவுல 57வது வசனத்தை வைத்துக் கொண்டு அவர் வந்து உயரமான இடத்திற்கு அவரை உசத்திருக்கிறோம் அல்லாஹ் சொன்ன காரணத்தினால அவர் மௌத்தா போல, உசுரோடவே அல்லாஹ் அவரை தூக்கி கொண்டு போய் நினைஞ்சிருக்கிறான் வைத்திருக்கிறான், அதான் உயரமான இடம் அப்படின்னு சொல்லி சில மார்க்க அறிஞர்கள், அந்த காலத்தில் மார்க்கத்தை அறியாத பெயர் தாங்கிய அறிஞர்கள் கட்டி விட்டுருக்கிறாங்க. அதுக்கு தோதுவா என்ன செய்யறாங்கன்னு கேட்டால், ஒரு கதை, அந்த இத்ரீஸ் நபி எப்படி அவர் எங்க இருக்கிறாரு, இந்த ஒரு வசனம் தான் குரானில் இருக்கிற வசனம், மற்றதெல்லாம் கதை, எப்படி கதை கட்டுறாங்க, அந்த கதையை விளங்கிட்டா தான் அதுக்கு தவறான எப்படி தவறுன்னு விளங்கிட முடியும். அவர் என்ன பண்றாராம், மலக்குள் மௌத்து வர்றாராம் இத்ரீஸ்கிட்ட, உயிரை வாங்கக்கூடிய மலக்கு இருக்கார்ல, அவர் வந்தவொடனே என்ன செய்யறாராம், இத்ரீஸ் கேட்கிறாராம், எனக்கு வந்து என் உயிரை எடுத்துட்டு திருப்பி கொடு. ஏன்பா அப்படி உயிரை எடுத்து சொல்லி திருப்பி கொடுக்க சொல்ற, இல்ல மரணம்டா என்னன்னு நான் விளங்கி விட்டால் நல்லா நான் இபாதத்தை அதிகமாக செய்வேன்ல அப்படின்னு சொன்னாராம். அவர் சொன்னாரா, இந்த அதிகாரம் எனக்கு இல்லை, அல்லாஹ் தான் இதை டிசைட் பண்ணணும் அப்படின்னு அவர் சொன்னாராம். உடனே அல்லாஹ்ட்டு இருந்து ஆர்டர் வந்துருச்சான்,
இதெல்லாம் எவன் உட்கார்ந்து பார்த்துருந்தா நமக்கு தெரியல. இப்படி நான் ஆடுறவனா குரான்ல இருக்கணும் இல்லைன்னு ரசூல் சல்லாஸ்லாம் சொல்லணும். சும்மா என்ன பக்கத்தில் உட்காந்து பார்த்துருந்த மாதிரி எழுதிச்சுக்கிறாங்க. அல்லாட்டிருந்து உத்தரவு வந்துச்சா, என்ன உத்தரவு? மலக்குள் மௌத்தே அவர் உயிரை எடுத்துட்டு மறுபடி கொடு அப்படின்னவுன. இத்ரீஸ் நபியுடைய உயிரை மலக்குள் மௌத்தே எடுத்துட்டாரான், கைப்பற்றிட்டு மறுபடியும் உயிரை கொடுத்துட்டாரான். கொஞ்ச நேரம் மௌத்துனா என்னென்னு விளங்கிட்டாரான், விளங்குனவுன்னு நிறைய இபாதத்துக்கெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாராம். கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு மறுபடி அவர் வந்தாராம் மலக்குள் மௌத்து, எனக்கு நரகத்தை கொண்டு காட்ட முடியுமா உன்னால அப்படின்னு கேட்டாராம். அது நமக்கு முடியாத உடனே எல்லாட்டிருந்து வகி வந்துருச்சான் அவருக்கு மலக்குள் மௌத்துக்கு, என் அடியான் இத்ரீஸை கொண்டு போய் நரகத்தை காட்டு. இப்போ நரகத்தில் வாசல் அதிகமாக சுற்றி பார்த்தாராம், சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் கொண்டாந்து இங்கே விட்டாங்களாம். அடுத்து கொஞ்ச நாள் சொன்னவன வந்தாராம், எனக்கு சொர்க்கத்தை காட்ட இயலுமா கேட்டாராம். உடனே இவர் அதெல்லாம் முடியாதுன்றாராம். அல்லாட்டிருந்து செய்தி வந்துச்சு அவரை தூக்கொண்டே காட்டுன்னு சொல்லி, சொர்க்கத்தை காட்டினவொன்னே உள்ள போய் பார்த்துட்டு வரேன்னு போனாலும் வரமாட்டேன்ட்டாராம். உள்ளே போயிட்டா உள்ளே போனவர் அதெல்லாம் வர முடியாது, ஏன் வர முடியாதுங்கிற, வெளியே போச்சுன்னா மாட்டேன்ட்டாராம். அப்புறம் அல்லாட்ட லாஜிக் வச்சிருக்காரு, மூத்தா போன பிறகு ஒரு தடவை தான் மூத்துன்னு வச்சிருக்கிற, நான் ஏற்கனவே மூத்தாயிட்டேன் எப்படி பாயிண்ட் வாங்க, எல்லாம் மடக்கிறாரு. ஒரு தடவை மூத்துன்னு வச்சிருக்கிற, ஒரு தடவை என்னை மூத்தாக்கி தானே உசராக்கி இருக்கிறீங்க, மற ரெண்டாவது எப்படி நான் மூத்தா வர்றது, அந்த வேலை எனக்கு முடிஞ்சு விட்டது. ரெண்டாவது யாராக இருந்தால் நரகத்துக்கு வந்துதான் சொர்க்கத்துக்கு போகணும்னு இருக்கிறது, நான் நரகத்தை ஏற்கனவே நான் போய் பார்த்துவிட்டேன், அதனால அந்த வேலை எனக்கு சரியா போயிடுச்சு. மூணாவது என்ன இருக்குன்னு கேட்டால், உள்ளே போனாலும் வெளியே வரமாட்டேன்னு இருக்குல்ல, நீ தானே ஏற்பாடு பண்ணியிருக்கிற, நான் சொர்க்கத்துக்கு போயிட்டேன்ல அதனால வர முடியாதுன்னு தானே அவர் சொல்லிட்டாரான். உடனே அல்லாவும் தோல்வி ஒப்புக்கொண்டு வந்துட்டானா, சரி இப்படி எழுதிக்கிறாங்க. அல்லாஹ் காப்பாத்தனே எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, இதுல இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து ஒரு அஃபானாகு அவரை உயர்த்தினோம், அவரை உயர்த்தினோம் என்று மட்டும் சொன்னால் அவரையே உயர்த்தின அர்த்தம்ங்க. இந்த ரஃபானாவுக்கு அப்புறம் ஒரு மக்கானன்னு ஒரு வார்த்தையெல்லாம் சேர்க்கிறான்ல, தரஜா அந்தஸ்து, அந்தஸ்துக்கு உயர்த்தினோம் என்று சொன்னால் ஆள உசரத்துன்னு அர்த்தம் வராது. அவரை உயர்த்தினோம், எங்க உயர்த்தினோம், மக்கான அழியா உயர்வான ஒரு தகுதிக்கு உயர்த்தினோம்னு தான் அல்லாஹ் சொல்றானே தவிர அவரையே உயர்த்தினோம்னு சொல்லவே இல்லை. இந்த ஆயத்துக்கு தப்பான ஒரு அர்த்தத்தை கொடுத்து கொண்டு இத்ரீஸ் நபி சொர்க்கத்தில் போய் இருந்துகிட்டு இருக்கிறாரு, ஜட்ஜ்மெண்ட்லாம் நடக்க முந்தி, விசாரணை எல்லாம் நடக்க முந்தி, அவர் இப்போ சொர்க்கத்தில் இப்போ இருக்கிறாரு என்று சொல்லி அவரை பத்தி ஒரு கதை. அடுத்து என்னன்னு கேட்டால், இல்லியாஸ் நபி அவரும் உசுரோட இருக்கிறாருங்கிறாங்க. அவர் எங்க இருக்கிறாரா, தரையில நிலப்பரப்புல சுத்திட்டு இருக்கிறான். இந்த இலியாஸ் நபி உசுரோட இருக்கிறாருங்கிறதுக்கு என்னமாவது ஆதாரம் இருக்கான்னு நீங்க தேடி பாத்தீங்கன்னு சொன்னா, அது பைபிள்ல இருக்க தவிர இலியாஸ எலியான்னு சொல்லுவாங்க. இலியாச வந்து அவங்க எப்படி சொல்லுவாங்க, எலியான்னு சொல்லுவாங்க. இந்த எலியாங்கிறவர் வந்து இந்த இறைவனால கர்த்தரால் எடுத்துக்கொள்ளப்பட்டான்றதுல ஒரு வாசகம் இருக்கும். இவங்க அதை பார்த்துட்டு அதுல இருந்து அரபில இலியாஸ் ஆக்கி இவங்க ஜோடிக்கிறாங்க. இலியாஸ் நபி அப்படி உசுரோட இருந்து கொண்டிருக்கிறாரு, சுத்திட்டு இருக்கிறாருன்னு குரான்ல இல்ல, ஹதீஸ்லயும் இல்ல, பைபிள்ல அவங்க எழுதி வச்சுக்கிறாங்க. எலியா என்பவன் தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாசனம் இருக்கும். அதை அடிப்படையாக கொண்டு என்ன பண்றாங்க, அந்த வசனங்களை பத்தி இறைவனுக்கு இயேசு இறை மகனாங்கிற நூல்ல கூட நினைஞ்சிருக்கிறாங்க, அந்த வசனத்தை பற்றி விளக்கி குறிப்பிட்டிருக்கோம், பாத்துக்கலாம் நீங்க. அது அடிப்படையாக கொண்டு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அவரும் உசுரோட இருந்து கொண்டிருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. அவங்களுக்கு இந்த இத்ரீஸுக்காவது ஒரு வசனத்தை காட்டுறாங்க, இல்லியாசுக்கு அப்படி ஒரு வசனத்தையும் காட்ட முடியாது. அந்த பைபிள்ல இருக்கிறதான தவிர வேற குரான் வசனத்தின்படி இந்த வசனத்தின்படி இருக்கிறாரு சொல்ல முடியாது. அடுத்தது முக்கியமா வந்து ஹிதர், அதான் முக்கியமான பாயிண்ட், அதான் ரொம்ப பிரபலமான விஷயமா இருக்கிறது. ஹிதர் நபியை பத்தி எவ்வளவு கட்டி விட்டுருக்காங்கன்னா, சுபஹானல்லாஹ், நிறைய அவரை பத்தி இட்டுக்கட்டப்பட்ட கதைகள். எப்படி எல்லாம் கதை, அவர் வந்து ஒவ்வொரு வருஷமும் அரபா நாளில் வருவாராம், அரபா அன்னைக்கு வந்து எல்லா ஹாஜிகள்ட்டையும் முசாவா பண்ணுவாராம். இந்த ஹிதர் நபிங்கிறவரு கரெக்டா ஹஜ்ஜி அன்னைக்கு நினைஞ்சிருவாங்க, மக்காவுக்கு அரபா மைதானத்துக்கு வந்துருவாராம். வந்தா எல்லா ஹாஜிகள்ட்டையும் முசாவா பண்ணுவாராம். அந்த முசாவா பண்ணும்போது கூட அவருக்கு இந்த கட்டவரல என்ன இருக்காது, அவருக்கு மட்டும் எலும்பு இருக்காதாம். இப்படி இப்படி பண்ணுவாங்க பாத்திருக்கீங்களா, முசாவா பண்ணும்போது இந்த வயசான கழட்ட ஆட்கள்லாம் முசாவா பண்ணும்போது ஒரு கை தான் முசாவா பண்ணனு, ஆனா இவங்கள ரெண்டு கை கொடுத்துக்கணும் அமைக்கி பார்ப்பாங்க. ஒருவேளை ஹில்லரா இருந்து என்ன பண்றது, அவர் எந்த தோட்டத்தில் வந்துருவாராம், அவர் எந்த தோட்டத்தில் வேணாலும் வந்துருவாராம், என் மாதிரி கூட உங்க மாதிரி கூட வந்துருவாராம். அதனால யாரை பிடிச்சாலும் வரல அமைக்க அமைக்க பார்ப்பாங்க. அப்ப இன்னைக்கு ஹஜ்ஜில் அந்த கூத்து நடந்துகிட்டு நீ பாத்தீங்கன்னா, வயசான கல்லு கட்டி எல்லாம் போனச்சுன்னா ஹிலர் நபி வந்துட்டா அது அவருக்கு அந்த கை மட்டும் கிடைச்சுன்னு வைங்களேன், அவர் அவுளியாவாயிடுறாராம். அவருடைய ஹஜ்ஜி கன்ஃபார்மா அங்கீகரிக்கப்படுமா, மபுரூரான ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி அவர் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தமா. இப்படி எல்லாம் அரபா நாளில் அவங்க வர்றாங்க. அதே மாதிரி வந்து ஜிப்ரீலு மீக்காயிலு ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் மூணு பேரும் சேர்ந்து அரபாவில் சந்திச்சு ஒரு மசூரா பண்ணுவாங்களாம். இப்படி எல்லாம் இந்த எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து ஹிலர் நபிங்கிற பெயர்ல எழுதி வச்சிருக்கிறார்கள். இப்ப இதெல்லாம் இவங்கெல்லாம் இந்த மூணு பேர், ஈசா நபி விதிவிலக்கு, ஈசா நபிக்கு வந்து தனியாக ஆதாரங்கள் இருக்கு, தனியாக நம்ம சொல்லுவோம்.
அப்ப இந்த மூணு பேரும் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா? இருக்கிறார்கள், இருக்க முடியாது என்பதற்கு ஏராளமான சான்றுகள் திருமறை குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் இருக்குது. அதை நம்ம விளைவிக்கணும். முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டா, இருந்தாங்கன்னு வச்சுக்கிறோம், அதாவது ஹெல் இருக்கிறவர் உயிரோடு இருந்தார் வச்சுக்கிறோம், அதே மாதிரி இல்லியாசுங்கிற உயிரோடு இருந்தார்னு வச்சுக்கிறோம். ரசூல் சல்லாஸ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஒரு நாள் கூட எப்பன்னு கேட்டா, ஃபி ஆஹிரி ஹயாத்திஹி சல்லாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலிஷா ஃபி ஆஹிரி ஹயாத்திஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய வாழ்நாளில் கடைசி கட்டத்தில், அதாவது மூத்தா போறதுக்கு ஒரு மாசம் ரெண்டு மாசம் அந்த மாதிரி அந்த கட்டத்தில், தேதி போட்டு வரல, கடைசி கட்டத்தில் ஒரு நாள் இஷா தொழுகையை தொழுவித்தார்கள். இஷா தொழுக முடிச்சிட்டு அம்மா செல்லம சலாம் கொடுத்து முடிச்சோன்னு சொன்னார்கள், உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல போறேன், உங்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்ல போறேன். என்ன செய்தி என்றால், இந்த இரவில், இந்த நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற இந்த இரவு இருக்குத, இந்த இரவில் பூமியில் யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறார்களோ இவர்கள் ஒரு நபர் கூட 100 வருடம் கழியும் பொழுது பூமியில் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. யார் சொல்றா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த தேதியில், நான் இப்ப உங்கள்கிட்ட பேசிக் கொண்டிருக்கிற இந்த தேதியில், பூமியில யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, இன்னைக்கு பிறந்த குழந்தையா இருந்தாலும் சரி, இந்த குழந்தை கூட 100 வருஷத்துக்கு மூத்தா போயிரும். அதான் இன்னைக்கு நான் பேசுகிற எனக்கு ஒரு செய்தி இறைவனால் தரப்பட்டிருக்கிறது, இந்த தேதியில் பூமியில் வாழ்கிற ஒரு உயிர் கூட 100 ஆண்டு கழியும் பொழுது உலகத்தில் இருக்காது. அதுக்காண்டி மனித வாழ்வை 100 வருஷம் வளைக்கிற கூடாது, அந்த தேதியில இருந்தவங்களுக்கு மட்டும்தான் அது. அதுக்கடுத்து பிறந்த குழந்தையா இருந்தால் 150 வருஷம் கூட வாழ்ந்துடலாம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எந்த இரவில் இதை சொன்னார்களோ, அடுத்த இரவில் ஒரு குழந்தை பிறக்குது, அது 150 வயசு வாழ்க்கை கூட இருந்துடலாம், அதெல்லாம் பிரச்சனை. இன்னைக்கு நான் என்றைக்கு சொல்கிறேனோ, இந்த தேதியில பிறந்த குழந்தையா இருந்தாலும் சரி, ஒரு வருஷ குழந்தையா இருந்தாலும் சரி, 25 வயசு வாலிபனா இருந்தாலும் சரி, 50 வயசு ஆளா இருந்தாலும் சரி, 100 ஆண்டு கடக்கும் பொழுது, 100வது ஆண்டு வரும் பொழுது ஒருவரும் மிச்சமாக மாட்டார்கள். இப்படி எனக்கு இறைவன் புறத்திலிருந்து எடுத்து காட்டப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, அரையத்துக்கும் லைலத்துக்கும் ஹாதிகி, இந்த இரவை பற்றி எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மின்ஹா, இந்த நாளிலிருந்து 100வது ஆண்டின் துவக்கத்தில், லா யபுகா மிம்மன் ஹுவா அலா லஹரில் அர்லி அஹதுன், இந்த பூமியுடைய மேல்பரப்பில் இருக்கிற ஒரு நபர் கூட 100வது ஆண்டு முடியும் துவக்கத்தில் மிச்சமாக இருக்க மாட்டார்கள். இது புகாரியில 116வது ஹதீஸ், 564வது ஹதீஸ், 601வது ஹதீஸ். இதிலேருந்து நீ சிந்திச்சு பார்த்தீர்களேயானால், ஹிலர் நபி இருந்தார்னு வச்சுக்கிறோம், ரசூலுல்லாஹ் காலம் வரைக்கும் வேண்டாம் அவர் இருந்திருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லி 100வது ஆண்டுல கண்டிப்பா மூத்தா பெறுவார். இப்ப இல்லை, அதாவது பேச்சுக்கு அவர் மூசா நபி காலத்திலிருந்து இருந்து, ஈசா நபி காலத்துக்கெல்லாம் உயிரோட இருந்து, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால வரைக்கும் இருந்தார் என்று வைத்துக் கொண்டால் கூட, ரசூல் ஸல்லல்லாஹு பூமியில் இருக்கிற யாரா இருந்தாலும் பூமியில் இருக்கிறவர், ஹிலருங்கிறவர் இருந்திருப்பாரே, ஆனால் எங்க இருந்திருப்பாரு? பூமியில இருக்காரு, இல்லியாசு பூமியில இருக்காரு. பூமியில் இருக்கிற எவராக இருந்தாலும், இந்த தேதியில் இருக்கக்கூடிய ஒருவர் கூட 100 ஆண்டு கழியும் பொழுது அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? உயிரோடு இருக்க மாட்டார்கள். அப்ப ஹிஜ்ரி 100ல இத எப்ப சொல்றாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசிங்கிறாங்களா, கடைசினா ஹிஜ்ரி 10னு வச்சுக்கிறீங்க, ஹிஜ்ரி 110, 100 வருஷம் கழிஞ்சு 100 வருஷம் தானே அவ்வளவு, ஹிஜ்ரி 110. அப்ப ஹிஜ்ரி 110 வரும் பொழுது ஒரு ஆள் மிச்சமா இருக்காது, வேற வேற ஆளுக்கு தான் இருப்பாங்க, இன்னைக்கு தேதியில இருந்த யாரும் இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லக்கூடிய அந்த தேதியில் ஹிலர் இருந்தார் என்று வைத்துக் கொண்டால் கூட 110 வருஷத்துக்கு பிறகு நிச்சயமா இருந்திருக்க மாட்டார். இப்ப இல்லன்னு நினைக்கலாமா இல்ல, இந்த ஒரு ஹதீஸ் வைத்துக் கொண்டு, ஹிலருங்கிறவர் மூசா நபி காலத்திலிருந்து தொன்று தொட்டு வந்து கொண்டாலும் கூட, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லி 100 ஆண்டு கழிந்த பிறகு அவர் மூத்தாயிருப்பார், கண்டிப்பா அவர் இருக்க மாட்டார், இருக்கிறார் என்று நம்புவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த ஹதீஸை நிராகரித்த குற்றமாகிவிடும். ஒன்னு, ஒரு ஆதாரம், அவர் உசுரோட இல்ல, இல்லியாசுங்கிறவன் உயிரோட இல்ல. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பத்ர் போர் உங்களுக்கெல்லாம் தெரியும், ரொம்ப நெருக்கடியான கட்டத்தில் நடந்த ஒரு போர். அந்த போர்ல அவங்க யாரையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உருவாக்கி இருந்தார்களோ அவ்வளவு பேரையும் கொண்டு போய் களத்துல கொண்டு போய் நிப்பாட்டி வைக்கிறாங்க. நிப்பாட்டி வச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, யா அல்லாஹ், இன் துஹ்லிக ஹாதிஹில் இஸாபா, இந்த கூட்டத்தை நீ அழித்து விட்டால், இப்ப நான் கஷ்டப்பட்டு ஒரு கூட்டத்தை உண்டாக்கி இருக்கிறேன், 13 வருஷ உழைப்பு, இந்த 13 வருஷ உழைப்புல உண்டாக்குன இந்த கூட்டம் தான், 300 பேர் இதான் காட்டுறாங்க, இந்த 300 பேரை நான் உண்டாக்கி இருக்கிறேன்,
இவர்களை நீ அழித்து விட்டாயானால் லன்சோபதாபதா, உன்னை யாருமே வணங்குறதுக்கு இருக்க மாட்டாங்க, நீ வணங்கப்படவே மாட்டாய். இதுதான் மொத்த சரக்கு உழவுதான். இவங்களை காலி பண்ணிட்டேன்னு சொன்னா உன்னை வணங்குறதுக்கு ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு ரசூல்லா வந்து துவா செய்யறாங்க. இது முஸ்லீம்ல 3309 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிற ஆதாரபூர்வமான ஹதீஸ். அப்ப இதை சிந்திச்சு பார்த்தீர்களே ஆனால், கிளிர்னு ஒருத்தர் இருந்தாருன்னு அவர் வணங்கிட்டு இருப்பார்ல, கிளிர்னு ஒருத்தர் இருந்தாருன்னு சொன்னா இந்த கூட்டம் அழிஞ்சு போனா கூட அல்லாஹ் வணங்குறதுக்கு அவர் வணங்கிட்டு இருப்பாரு. ரசூல் சல்லா என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த கூட்டத்தை நீ காலி பண்ணுன்னு வை, உன்னை பத்தி பேசுறதுக்கு ஆளே இருக்காது உலகத்துல. இதுதான் மொத்த மொத்த ஸ்டாக் உலகம்தான். உன்னை ஏற்றுக்கொண்ட மக்கள் என்ற மொத்த இருப்பு உலகம்தான். இந்த மக்கள் மாத்திரம்தான். இவங்களை நீ பதில் அழித்து விட்டாயானால் உன்னை வணங்க ஒருத்தருமே உலகத்தில் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? கிளர்னு ஒருத்தர் இருந்தாருங்க, அவரை தவிர மத்தவங்க அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அவர் எல்லாம் வணங்கறதுக்கு இருந்திருப்பார்ல. அப்ப இந்த வார்த்தையில என்ன விளங்குதுன்னு கேட்டா, இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் உலகத்தில் இருந்த மொத்த மூமின்கள் எவ்வளவு பேர் மட்டும்தான், உலகத்தில் இருந்த மொத்த மூமின்கள் எவ்வளவுதான், இவங்க எதை உண்டாக்கி இருக்கிறார்களோ அந்த ஒரு கூட்டம் மட்டும்தான், தவிர வேற ஒண்ணு கிடையாது அப்படிங்கறத இந்த முஸ்லிமுடைய ஹதீஸ்ல இருந்து எடுத்துக்கொள்ளலாம். இது போக அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, இந்த நபிமார்கள்ட்ட எல்லாம் ஒரு உறுதிமொழி எடுக்கிறான், அதை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எல்லா நபிமார்களையும் சேர்த்து வைத்து, அதாவது ஆன்மீகமான ஒரு உறுதிமொழி. இவங்கெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி இந்த உடலை கொண்டு எடுத்தாண்ட அர்த்தம் கிடையாது. எப்படி நம்மள்கிட்ட எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதுகில் இருந்த மலையெல்லாம் வெளிப்படுத்தி நம்மகிட்ட அல்லாஹ் வந்து ஒரு அக்ரிமெண்ட் எடுத்தேன்னு சொல்றானோ, அந்த மாதிரி நபிமார்கள் அத்தனை பேர்கிட்டையும் அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு உறுதிமொழி எடுக்கிறான். அந்த உறுதிமொழி வந்து உங்களுக்கு 3வது அத்தியாயத்தில் 81வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்படுதுன்னா, நபிமார்களிடத்தில் அல்லாஹ் உறுதிமொழி எடுத்ததை நினைத்து பார்ப்பீராக. என்ன உறுதிமொழி என்றால், லமா ஆச்சைத்துக்கும் மின் கிதாபின் வஹிக்மத்தின், உங்களுக்கு நான் வேதத்தையும் ஞானத்தையும் எல்லா நபிமார்களும் கூட்டி வச்சுட்டான்ல, நபிமார்களா அவர் மொத்தமாக குழுமி இருக்கிறாங்க. அவ்வளவு பேரும் ஆதம் அலி இஸ்லாத்துல இருந்து ரசூல் சல்லா சொல்லம் வரைக்கும் யாரெல்லாம் வருவாங்களோ அவ்வளவு பேரையும் அல்லாஹ் வந்து தன்னுடைய ஆற்றலை கொண்டு ஒரு இடத்துல ஆன்மீக ரீதியாக அவங்களெல்லாம் கூட்டி வைத்துக் கொண்டு ஒரு உறுதிமொழி எடுத்தேங்கிறான். என்ன உறுதிமொழி? லமா ஆச்சைத்துக்கும் மின் கிதாபின் வஹிக்மத்தின், உங்களுக்கு நான் வேதத்தையும் ஞானத்தையும் நான் தந்தால், நபிமார்களாய் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் வேதம் தரப்போறேன், உங்களுக்கு எல்லாம் ஞானத்தையும் தரப்போறேன். தந்த பிறகு சும்மஜாக்கும் ரசூலும் முசத்திக்கும் லிமாமாக்கும், உங்களிடத்தில் நீங்கள் சொல்வதை மெய்ப்படுத்தக்கூடிய வேற ஒரு தூதரை நான் அனுப்பி வைத்தால், உங்களை தூதரை அனுப்பி வைத்து விட்டு இன்னொரு தூதரை நீங்க இருக்கும்போது நான் அனுப்பி வைக்கிறேன், அப்படி அனுப்பி வைத்தால் லத்தூமின் அவரை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், போல தன்சுன்னகு அவருக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் உறுதிமொழி எடுக்கிறான். அக்ரர்த்தும், இதை ஒப்புக்கொண்டீர்களா? அகர்த்தும் அலா தாலிக்கும் இஸ்ரி, என்னுடைய உறுதி என்னுடைய உறுதிமொழியை இது சம்பந்தமாக எடுத்துக்கொண்டீர்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். காலு அக்ரர்னா, ஓ ஒப்புக்கொள்றோம் எல்லாரும் சொன்னாங்க. கால ஃபஷ்ஹது, சாட்சியாக இருங்கள், அனமாக்கும் சாஹிதீன், நானும் உங்களோட சாட்சியாக இருக்கிறேன் இப்படின்னு நல்லா சொல்றான். இந்த உறுதிமொழி என்னன்னு உங்களுக்கு விளங்குதா? ஒரு நபி உலகத்தில் வாழும் பொழுது இன்னொரு நபி அல்லாஹ் அனுப்பிவிட்டான்னு சொன்னா, இந்த ஜூனியரா வர்ற நபி இவருக்கு சீனியரான நபி வந்து ஹெல்ப் பண்ணணுமா? ஒரு ஆள் அல்லாஹ் நபி அனுப்பிட்டான், அவர் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, அப்ப என்ன பண்றான், புதுசா ஒரு ஆளை இவர நபி அனுப்பி வைக்கிறான். பழைய நபி இருக்கார, ஏற்கனவே இருந்த நபி, அவருடைய கடமை என்னன்னு கேட்டா இவருக்கு வந்து அவர் உதவி செய்ய ஆரம்பிச்சிடணும். அல்லாஹ் வந்து பொறுப்பு கொடுத்தான், வேறாள நியமிச்சு விட்டான், நமக்கு வந்து இதுல போட்டி போட முடியாது, அல்லாஹ் அனுப்புனதை ஏற்றுக்கொண்டு இவர் அவருக்கு பின்னாடி போயிடணுமா? பிந்தி அனுப்புன ஆளுக்கு பின்னாடி என்ன செய்யணும்? அவர் ஹெல்ப் பண்ண போயிடணும், இதை செய்வீர்களான்னு அல்லாஹ் உறுதிமொழி எடுக்கிறான். இந்த கிளரி இலியாசர்லாம் நபி, அவங்க அல்லாஹ்வுடைய நபியா இருக்கிறாங்க, வாழ்ந்துகிட்டு வேற இருக்கிறாங்க. அவங்க இந்த இவங்க வாதப்படி, அவங்க மூத்தா போகல என்ற வாதப்படி, கிளருங்கிறவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உலகத்துல, இலியாசுங்கிறவர் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இப்ப ரசூலுல்லாஹ் வர்றாங்க. அதான உயிரோடு இருக்கிறாங்கன்னு அதான் அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 570 நபியாக, அவங்க 570 பிறக்கும் பொழுது அவங்க வந்து 610 நபியாக ஆக்கப்படும் பொழுது இலியாஸ் ஹிலர்லாம் இருந்துட்டு இருக்காங்க உலகத்தில். இவங்க வாழப்படி இவங்க எழுதி வைத்திருக்கிற அந்த கட்டுக்கதை பிரகாரம் அவங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறாங்க. அப்ப ஏற்கனவே ரெண்டு நபிமார்கள் தெரு தெருவா சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, இப்ப ஒரு நபியா வர்றாங்க, இப்ப அவங்களுடைய கடமை என்ன, ஹிலருடைய கடமை என்ன? உடனே ரசூல்லாவை தேடி ஓடியாரணும். இல்லியாசுடைய கடமை என்ன?
வந்துட்டாரா ஒரு நபி அல்ல அனுப்பிட்டான் புதுசாக ஒரு ஆள் அனுப்பிட்டானா அப்படின்னு அவங்க ஓடி வரணும். அக்ரிமெண்ட் அப்படி தான் போடப்பட்டிருக்குது. ஓடி வந்து நாங்கள் உங்களை ஏற்றுக்கிட்டோம், நாங்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறோம், நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஹிதராக இருந்தாலும் இல்லியாசாக இருந்தாலும் ஜெவராக இருந்தாலும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சந்தித்து அவர்களோடு பக்கபலமாக இருந்து எல்லா நிலையிலையும் உதவியாக அவர்கள் இருந்திருக்க வேண்டும். இருந்தார்களா? அவர்கள் உயிரோடு இருந்தால் இந்த வேலையை செய்திருக்கணுமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை நபிங்கிறாங்க, அடிக்கிறாங்க, முதல் முஸ்லீமாக ஹிலர்களோடையா நின்றுக்கணும். ஏன்ப்பா அடிக்கிறீங்க? முதல் முஸ்லீமாக ஹதீஜா தான் நின்றாங்களே தவிர, அபூபக்கர் தான் நின்றாங்களே தவிர, அலி தான் நின்றாங்களே தவிர, முதல் முஸ்லீமாக யார் நிக்கல? ஹிலரை காணாம இல்லையா செய்யுங்க. இருந்து அங்கேயில் வருவாங்க, ரொட்டி திங்கிறதுக்கு வரக்கூடிய ஆள் அங்கே அதுக்கு வரமாட்டாரா? கடற்கரையில் திங்கி போற ரொட்டி சாப்பிட்றதுக்கு வரக்கூடிய கிளறு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க, அவர் நம்ம ஏற்றுக்கொள்ளணும், அவருக்கு நம்ம உறுதுணையா நிக்கணும், அவரை போட்டு அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, சித்திரவதப்படுத்துறாங்கன்னு வந்திருக்கணுமா இல்லையா? ஹிஜ்ரத்து செய்து போகும்பொழுது பாதை தெரியாம யாரோ ஒரு ஆளை, ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் வந்து அதுக்கு வழிகாட்டியை நியமித்துக் கொண்டு அவருக்கு பின்னாடி போனாங்களே, நமக்கு தான் ஊரை நான் சுத்திட்டு வந்துடும், நான் வர்றேன் கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு வந்துடணுமா இல்லையா? ஹிஜ்ரத்து பயணத்துக்கு அவரை கூட்டிக் கொண்டு அந்த அழகா மதினால விட்டுருக்கலாமே. அதுவா நெருக்கடியான கட்டத்தில் 16 வயசு பசங்களை எல்லாம் யுத்தத்தில் ஈடுபடுத்துற அளவுக்கு நெருக்கடியா இருந்தாங்களா? பதில் போர்க்களம் அதுல முதல்ல தலைமை வந்திருக்கணுமா இல்லையா? இவர் இருந்திருப்பாரே ஆனால் அப்படி ஒருத்தர் கிளறி என்பவரு இல்லியாசுங்கிறவங்களும் உசுரோட இருந்திருப்பார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் உசுரோட இருந்திருப்பார்களே ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சந்தித்திருக்க வேண்டும், ஈமான் கொண்டிருக்க வேண்டும், பக்கபலமாக இருக்க வேண்டும், எல்லா போர்களிலும் பங்கெடுத்துக் கொண்டிருக்க வேண்டும். அனைத்து போர்களையும் வந்து அவங்களுக்கு கடமையா இருச்சு இல்லப்ப, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்துக்கு போறாங்கன்னா இவர் கிளர் வந்து போனமா இல்லையா? பதில் கலந்துக்கணும்ல. பதில் சஹாபாக்கள் பட்டியலில் கிளர் உண்டா? பதில் சஹாபாக்கள் பட்டியலில் இல்லியாசு உண்டா? இல்லையா? காணாம அது வந்திருந்தானே, ஒரு பேர் இருக்கணுமா இல்லையா? அப்ப இந்த அக்ரிமெண்ட் 381 ஒரு அக்ரிமெண்ட் எடுத்திருக்கிறான். அப்ப அவங்க ரெண்டு பேரும் உயிரோடு இருந்திருப்பார்களே ஆனால் அந்த அக்ரிமெண்டை நிறைவேற்றுவதற்காக கண்டிப்பா வந்திருப்பார்கள். இல்ல வரல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வரல என்பதிலிருந்து விளங்குகிறது. அப்படி ஒருத்தன் உலகத்துல இல்ல, மூத்தா போயிட்டாங்க. எல்லாரும் எப்படி அவரவருடைய வாழ்நாள் முடிந்து மூத்தாகி விடுவார்களோ அது மாதிரி இந்த ஹிலருங்கிறவங்களும் இல்லியாசுங்கிறவங்களும் அவங்களுக்கு நல்லா கொடுத்த வாழ்நாள் முடிந்த பிறகு அவங்களுடைய அவங்க சமுதாயத்தோட சேர்ந்தவர்களும் மூத்தாக இருப்பார்கள் தான் விளங்கணுமே தவிர அவங்க உசுரோட இருப்பாங்கன்னு விளங்க முடியாது. எந்த ஒரு யுத்தத்திலையும் வரல. அது மாத்திரம் இல்லை, அதை விட்டுருவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற வரைக்குமாச்சு அவர் பார்த்துக்கிறவர்னு போயிடலாம். ஒரு நபி நபி இல்லாதவர் என்று எடுத்து பார்த்தீங்கன்னா சிறப்பு யாருக்கு? நபிக்கு தான் சிறப்பு கூட. இப்ப நபிகள் நாயகம் மூத்தா போயிட்டாங்க. நபிகள் நாயகம் மூத்தா போன பிறகு அடுத்து யாரு ஆட்சிக்கு வர்றதுன்னு பெரிய தகராறு வருது. இப்ப அபூபக்கரை விட சிலருக்கு தகுதி கூட இல்லையா? உசுரோட இருந்தார், அவர் உசுரோட இருந்தார்னு சொன்னா ஆட்சிக்கு யாருக்கு தகுதி கூட? இவர் நபி இல்ல, யாரு? அபூபக்கர். இந்த உம்மத்துல சிறந்தவரா இருக்கலாம் அவரு, உமர் வந்து இந்த உம்மத்துல இரண்டாவது இடத்துல இருக்கலாம். ஹிலர் யாரு? அவர் உண்மையில உயிரோட இருந்தார்னு சொன்னா நான் இருக்க என்னது? ஏன் அபூபக்கர் இருக்கு? நானும் அல்லாவுடைய தூதரே போயிருக்கிறேன்ல, நான் இருந்ததை செஞ்சுக்கிறேன்னு சொல்லலாமா இல்லையா? சரி, அதான் சொல்லல, இந்த உம்மத்துல சிறப்பு கொடுக்க நினைக்கிறாரு. சரி, என்ன செய்யுது? குறைஞ்சபட்சம் 3-4 விஷயத்துல அடிச்சுக்கிற பார்த்தாங்க, கொலை செஞ்சுக்கிற பார்த்தாங்க. யார் ஆட்சிக்கு வரணுங்கிறதுல வந்து தீர்ப்பாக சொல்லியிருக்கலாம்ல அவரு. எதுக்கு படிச்சுக்கிறீங்க? நான் கிழது நீங்க அபூபக்கர் தான் இருக்கணும், நீங்க எப்படி அதுக்கே சாவடிக்கு பாக்குறீங்க? இங்க அடக்கம் பண்ற ரசூல்லாவே அதுல சண்டை வருது. ரசூல்லா மூத்தாயிட்டாங்களா இல்லையான்னு சண்டை வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போன பிறகு அடக்கம் பண்ணல. திங்கட்கிழமை மூத்தா போறாங்க, புதன்கிழமை தான் அடக்கம் பண்றாங்க. ஏறக்குறைய 48 மணி நேரம் அடக்கம் பண்ணாம உடலை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் மூத்தா போயிட்டாங்கன்னு முடிவாகல? இல்ல முடிச்சிருவாங்க, தூங்குறாங்க, அது எப்படி ரசூல்லாவுக்கு மூத்து வரும்? அவங்களாம் மூத்தா போவாங்களான்லாம் கருத்து வந்துகிட்டு இருக்குது. நீ நான் பெருசா, நீ பெருசா அருவாளத்துக்கு நிக்கிறாரு உமர்லாம் ஒண்ணு விடுவேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா போனாங்கன்னு யாராவது சொன்னீங்கன்னா தலையை சீ விடுவேங்கிறாரு. இப்படி கொந்தளிச்சு போய் நேரத்தில் வந்தார் அவரு. இருந்தாரு அப்போலாம் வந்திருக்கேன், வந்து என்ன பண்ணிருக்கனே? எதுக்கு படிச்சுக்கிறீங்க? மூத்த போயிட்டாங்கப்பா. என்னை மாதிரி 2-3 தடவை விதிவில் கல்லா கொடுத்துருக்கிறான், அவருக்கு கொடுக்கல அப்படி சொல்ல சொல்லணுமா இல்லையா? அப்படி சொல்லணுமா இல்லையா? அவர் கடந்த இருக்கல, அவருக்கு ஏன் அதை செய்ய வரல? அந்த செய்தியை சொல்றதுக்கு வரல. யாரு பதவின்னு அடிச்சு அப்போ வர காணா செய்யதை விடுங்க. இதாவது அதுவாக காம்ப்ரமைஸ் ஆகிக்கிட்டாங்க. எங்க அடக்கம் பண்றதுன்னு சண்டை வந்துச்சு, காம்ப்ரமைஸ் ஆகிக்கிட்டாங்க. மூத்தா போயிட்டாங்களா இல்லையான்னு சண்டை வந்துச்சு, ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. யாரு ஜனாதிபதினு சண்டை வந்துச்சு, ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வெட்டிக்கிட்டு செத்தாங்க. அப்ப வந்துருக்கலாம்ல, காம்ப்ரமைஸ் ஆன விஷயத்தை விடுங்க. அலிக்கும் ஆயிஷாவுக்கும் சண்டை வந்துச்சுல, எத்தனை சகாபாக்கள் கொல்லப்பட்டாங்க ரெண்டு தரப்புலையும். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஒரு பக்கம், மர்மம் ஒரு பக்கம், அறுவாளை தூக்கிட்டு வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, வெட்டி சாப்பிடுறாங்க. இங்கிட்டு கொல்லப்பட்டவர்கள் சகாபாக்கள், அங்கிட்டு கொல்லப்பட்டவர்கள் சகாபாக்கள்,
ஏன் ஓடி வந்து தடுக்கல? அவரு அவருடைய கடமை இருக்கு. நபியில் அவரு அல்லாவிடம் வந்து செய்தி பெற்றவர்கள் எது கரெக்டான ஒரு நிலைமை தெரியுமா? அவர் சொன்னா கேட்கவும் செய்வாங்க எல்லாரும். ரசூல் சலாசத்துக்கு பிறகு அவர் வந்து சொன்னாரே, ஆனால் அந்த உம்மத்து கேட்டிருக்குமே, ஏன் செய்ய வரல? அப்ப எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கு இந்த 14 நூற்றாண்டா. ஏன் இந்த இப்ப இதை இது தலைமை இல்லாம தடுமாறிட்டு வந்து ஈராக் லாட்டி அங்காட்டி ஆப்கான் லாட்டி வந்து தலைமை வாங்கி போறவரு பின்னாடி வாடன போயிருக்க மாட்டோமா? நான் தான் அவர் அடையாளம் காட்டி கொண்டு அதுக்குரிய பொறுப்போட வந்தார்னு சொன்னா எல்லாரும் அவர் பின்னாடி போயிருப்பாங்க. ஒரு உலகளாவிய தலைமை ஒரு செகண்ட்ல உண்டாகி போயிருக்குமே, நம்ம எங்கே போய் நின்றுவோமே, ஏன் வரக்கானா? அப்ப இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை என்பதற்கு வந்து இதுவே அதான் பெரிய சான்றெல்லாம் தேவையில்லை. அதனால ஹெலூர் நபியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் உயிரோட உலகம் கிடையவே கிடையாது என்பதை விளங்கி கொள்ளணும். இதை வந்து ரொம்ப காலமா இந்த கதை இருக்குங்கிறதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டா 700-600 உள்ள அறிஞர்கள் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி ஹெலூர் இருக்காரு, இல்லியாஸ் இருக்கிறாரு, அந்த காலத்திலேயே மறுப்பு நூல் எழுதப்பட்டிருக்கா பாருங்களேன். இந்த கதை நேற்று முந்தானால் இட்டு கட்டப்பட்ட மாதிரி தெரியல, ஒரு 1000 வருஷமா பொழுகிட்டு வர்றாங்க இந்த கதையை. 1000 ஆண்டு காலமாக என்ன செய்யறாங்க, ஹெலூர் நபி உயிரோடு இருக்கிறார்கள் என்று அரபுலையும் தமிழ்லையும் பல ஆசைகளும் எழுதப்பட்ட நூல்கள்ல எழுதி வைத்திருக்கிறார்கள். அதனாலதான் இப்னு தைமியா அவர்லாம் ஹிஜ்ரி 700 உள்ளவர், அவர்கிட்ட கேட்கிறாங்க ஹெலூர் நபி உசுரோடு இருக்காருங்கிறாங்களா, அதுக்கு என்ன சொல்றீங்க? 700 கேட்டாங்கன்னா இப்ப என்ன இருக்கு, அதுக்கு வந்து சொல்லிட்டுருக்காங்கன்னு அர்த்தம். அவர் என்ன பண்றாரு, அழகா கேட்கிறாரு, அவர் உசுரோட இருப்பாரேயானால், ஒரே வார்த்தை கேட்கிறாரு, உசுரோட இருப்பாரேயானால் லவஜப அலைஹி அன் யாத்திய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் உயிரோடு இருந்தால் அவர் நபிகள் நாயகத்தை வந்து சந்திப்பது அவர் மீது கடமையாக இருந்திருக்கும். ஏன் வரல? ஒய் ஜாஹித பைன எதைஹி, அவர்களோடு சேர்ந்து யுத்தத்திற்கு களத்தில் இறங்கி இருக்க வேண்டும், ஏன் அவர் செய்யல? ஒய் தல்லம மின்ஹு, நபிகள் நாயகத்திடமிருந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வந்திருக்க வேண்டும் செஞ்சாரா அவர்னு கேட்கிறாரு. உயிரோடு இருக்காருன்னு சொன்னவுன வேற ஆதாரங்களா இப்படி திரும்பிய பேசல, அவர் உயிரோடு இருந்தா என்ன பண்ணிருக்கேன்னு முதல்ல ரசூலா வந்து பார்த்திருக்கணும், அவங்களோட சேர்ந்து யுத்தத்துக்கு போயிருக்க வேண்டும், அவங்களிடமிருந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்க வேண்டும், அதனால இது கட்டுக்கதை அப்படிங்கிறாரு. அதே மாதிரி வந்து இப்ராஹிம் அல் ஹர்பிங்கிறவங்க ஹெலூர் அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கிறாங்களேன்னு கேள்வி கேட்க போல சொல்றாங்க, ஒமா ஆல்கா ஹாதா பைனன் நாசி இல்ல சைத்தான், இந்த சிந்தனையை சைத்தான் தான் போட்டிருக்கணும் மனுஷர்களுக்கு, அது எப்படி இருக்க முடியும்? சைத்தான் இப்படி ஒரு தீய கருத்தை வந்து மக்கள் மத்தியில விதைத்திருக்கிறான் என்று அந்த காலத்திலே அதுக்கு வந்து பதில் சொல்லி இருக்கிறாங்க. புகாரி இமாம் அவர்களிடத்தில் ஒரு கேட்கிறாங்க, அனில் ஹில்ரி ஓ இலியாஸ் ஹல் ஹுமா அஹ்யாவுன், ஹில்ரி இலியாஸ் ரெண்டு பேரும் உசுரோடு இருப்பதாக சொல்கிறார்களே அது உண்மையான்னு கேட்கிறாங்க. அப்ப புகாரி இமாம் சொல்கிறாரு, கைபைய கூணு ஹாதா, அது எப்படி, அது எப்படி உசுரோடு இருக்க முடியும்? ஓ கதுகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சொன்ன அதிசயம் எடுத்து காட்டுறாரு, அப்பதான் இந்த பூமியிலே இன்று இரவு வாழக்கூடிய எவராக இருந்தாலும் 100 ஆண்டு கழியும் பொழுது உசுரோடு இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி இருக்கும் பொழுது ரசூல்லா காலம் வரைக்கும் அவர் உயிரோடு இருந்திருந்தாலும் இந்த ரசூல் சல்லாசத்துக்கு 100 வருஷம் கழிச்ச பிறகு நிச்சயமா உயிரோட இல்ல அப்படின்னு சொல்லி புகாரி இமாம் அவர்கள் மறுப்பு தெரிவித்ததை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இப்னு ஜௌசி அவர்கள் இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து சொல்கிறார்களோ, யாரு ஹெலரு ஈசா ஹெலரு இல்லியாஸ் இவங்க ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கிறார்கள் யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவங்க எல்லாருமே அல்லாவின் மீது இட்டு கட்டுறாங்க, பொய் சொல்றாங்க அப்படிங்கறது இப்னு ஜௌசி போன்றவர்கள்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி இப்ராஹிம் இசாபுல் ஹர்பிங்கிறவரு அபுல் ஹுசைன்கிறவரு இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இந்த மாதிரி உசுரோடு இருக்கிறது அந்த கருத்து வந்து தப்புங்கிறாங்க. அதோட என்ன செய்யறாருன்னு கேட்டா அபு யாலாங்கிறவர் கேட்கிறாரு, அவர் உசுரோட இருப்பாரே ஆனார், இப்போ கை பையக்கும் ஹையன் சிறு உசுரோட இருக்க எப்படி இருக்க முடியும், இருந்திருப்பாரே ஆனால் உலாயு சல்லி மாரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா, ரசூல்லாவோட வந்து ஒரு ஜும்மா கூட அவர் தொழுவல, ஜும்மா எவ்வளவு முக்கியமான கடமை, ரசூல்லா தொழுது ஒரு ஜும்மாவுக்கு வந்தாலும் வரல, உலக ஜமாத்த ஒரு ஜமாத்து கூட வரல, போய் ஜாகிதமாக அவரோட சேர்ந்து வந்து யுத்தம் கூட செய்யல. அது என்ன, ஈசா நபி அவர்கள் இறங்கணும்னு தொழுவாங்கன்னு இருக்கிறது. ஈசா நபி அவர்களை பொறுத்த அவர் கேட்கிறாரு, அபு யாலா கேட்கிறாரு, அட ஈசா நபி வானுலகத்தில் இருக்கிறார், அவர் இறங்கணும்னு என்ன செய்வாரு, இந்த உம்மத்தோட உம்மத்தா கலந்து நான் ஜமாத்த நடத்த மாட்டேன், உங்களுக்கு பின்னாடி நான் தொழுவேன் அப்படின்னு ஒரு தொழுவுரா இருந்து வருது. இவர் என்ன காணா, ஜும்மாவுக்கு வரக்கான ஜமாத்துக்கு வரக்கான இந்த ஒரே ஜும்மாங்க நடக்க உலகத்திலேயே எல்லாம் கெட்டு போய் இருக்கிறது. அப்படிப்பட்ட காலத்தில் ரசூலுல்லா வர்றாங்க, ஆஹா நமக்கு ஜும்மா நடக்க அழகான வாய்ப்பு வந்துருச்சு, முகமது வந்தவன ஒரு ஜமாத் உண்டாகி போச்சு, நம்ம ஓடி போய் என்ன செய்வோம், அவரோட சேர்ந்து ஜும்மா தொழுவோம், ஏன் ஜும்மா தொழு வரல அப்படின்னு கேட்கிறாரு. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த கட்டுக்கதைகள் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு, அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இந்த கட்டுக்கதைகள் அறிவிக்கிற ஆள்கள்லாம் அந்த சில நூல்களில் இடம்பெற்றிருந்தாலும் ஹசன் பின் ரசீன் என்ற ஒரு ஆள் தான் இதை அறிவிக்கிறார். இந்த செய்தி பூரா சிலர் வருவார், அரபாவில் பார்ப்பாரு, ஜிப்ரீல பார்ப்பாரு, மீகையில பார்ப்பாருன்ற இந்த கப்சா பூரா யார் வழியா வருதுன்னா ஹசன் பின் ரசீன் என்பவருடைய தான் வருகிறது. இவர் வந்து ஒரு லைசபி செய்யுங்கிறாங்க, இவர் கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது, விட்டு அடிக்கிறது அப்படியாள்,
இந்த செய்திகள்லாம் யாரு யார் வழியாக வருதுன்னா ஹசன் பின் ரசீன் என்பவர் வழியாகத்தான் இந்த செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வேற நம்பகமான ஏற்கத்தக்க பொய் சொல்லாத ஒரு உண்மையாளர் என்று அறியப்பட்ட யார் மூலமாகவும் இந்த செய்தி வரல என்றெல்லாம் சொல்கிறார்கள். அதனால இந்த ஒரு ஆள் வழியாக வர்றதுனால இந்த செய்தி வந்து சரியில்லைன்னு விளங்கிக்கணும். அதனால ஹிலர் நபி என்பவர் உசுரோட கிடையாது, அதே மாதிரி இல்லியாசுங்கிறவங்க உசுரோட கிடையாது, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத் வானுலகத்துக்கு அல்லாஹ் ஒசத்துனாங்கிறது தான் இருக்கே தவிர, அவர் உயரமான அந்தஸ்துக்கு ஒசத்துனான் இருக்கே தவிர, இந்த மூத்தா போனது திருப்பி ஒரு உசுர கொடுத்தது நரகத்தை சுற்றி பார்த்ததெல்லாம் கட்டுக்கதையெல்லாம் இருக்குது, எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. அது போக அல்லாவே என்ன சொல்றான்னு கேட்டா அல் யௌம துஜ்ஸவுன், அந்த நியாய தீர்ப்பு நாளைக்கு பிறகு அல்லாஹ் என்ன சொல்வானா, இன்றுதான் உங்களுக்கு பரிசு வழங்கப்படுற நாள், பரிசு வழங்கப்படுற நாள் ஒரு நாள் இருக்குது. இவர் சொன்ன மற்ற விஷயம் ஓகே, மூத்தா போயிட்டாரு ஓகே, ஒரு தடவை மூத்தா போயிட்டாரு சரி, நரகத்தை பார்த்துட்டாரு ஓகே, ஆனால் சொர்க்கத்துக்கு போறது பரிசு வழங்குறதுக்குன்னு ஒரு டேட் நிர்ணயிச்சிருக்கான, அது என்னாச்சு, அந்த சரத்தை காணாம மாளிகை யோமித்தின்கிறமே நியாய தீர்ப்பு நாளுடைய அதிபதிந்து அந்த டேட்லான போகணுடைய அல்லாஹ் எழுதி வச்சுக்கிறான். எப்போ போகணும்னு கேட்டால் எல்லாத்தையும் நிப்பாட்டி விசாரிச்சு போ சொர்க்கத்துக்கு போ நரகத்துக்குன்னு எப்போ அல்லாஹ் சொல்றானோ அப்போ இவர் போயிருக்கனு, இப்போ போய்கிட்டே அவர் அல்லாட்ட ஆர்குமெண்ட் பண்ணி அல்லாஹ் தோத்து போயிட்டானா எப்படி நடந்திருக்கேன். அதனால இத்ரீஸ் விஷயமும் பொய்யா போயிடுச்சு. என்ன உண்மை இருக்குது என்று கேட்டால் ஈசா நபி, ஏன்னா ஈசா நபி இல்லை நீங்க நினைச்சிடக்கூடாது, இதெல்லாம் இருக்கிறதுனால ஈசா நபி அவரும் இவரோட இல்லை நினைக்கக்கூடாது, அவரும் இவரோட இருக்கிறார். ஈசா நபி ஒரு ஆள் மட்டும்தான், அல்லாஹ்வுடைய படைப்புகள்லையே ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் மாத்திரம்தான் 2000 ஆண்டுகளாக ஏறக்குறைய 2000 ஆண்டுகளாக அல்லாஹ்வால் உயர்த்தப்பட்டு உயிரோடு இருக்கிறார்கள். அதுக்கு திருமறை குர்ஆன்லையும் சான்று இருக்குது. ஏன் அதை நம்புறோம், லாஜிக் பேசிக்கிட்டு இதெல்லாம் மறுக்கல, இப்ப சொன்ன விஷயங்களே எல்லாம் குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் இருக்குமே நம்ம நம்பிடுவோம். அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாதனாலதான் மறுக்கிறோம். ஹிலரை பத்தி அல்லாஹ் சொன்னா உடனே மறுக்க மாட்டோம், ஹிலருங்கிறவரை நான் வசத்தை நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு குர்ஆன்ல ஒரு வசனம் இருந்துச்சுன்னு சொன்னா இது ஆர்குமெண்ட்டுக்கு வராது. நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தாங்கன்னு வைங்க, ஹிலர் ஒருத்தர் இருக்கிறார் சுத்திட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா நம்ம அதை மறுத்திருக்க மாட்டோம். இந்த ஹிலரு இலியாஸ் மேட்டர்களை நான் உங்க உசுரோட இருக்கிறார்கள் என்பதை மறுப்பதற்கு காரணம் அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லலைங்கிறது தான். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வும் அழகா சொல்றான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால அதையும் நீங்க விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அதுல சூரத்துல் மாயிதாவில் அஞ்சாவது சூரா அதுல 75வது வசனத்தை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் ஈசா நபி உயிரோடு இருக்கிறார்கள் என்பது மறைமுகமா விளங்கும். மறைமுகமா விளங்குறது முதல்ல, நேரடியாக விளங்குற வசனங்கள் இருக்கிறது. அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா மல் மசீஹ் இப்னு மரியம் இல்லா ரசூல், மரியமுடைய மகன் மசீஹ், மசீஹ்னா ஈசா நபிக்கு இன்னொரு பேர், மசீஹ்ன்றால் அவங்க தான், ஈசான்றால் அவங்க தான், மல் மசீஹ் இப்னு மரியம், மரியமுடைய மகன் மசீஹ் என்பவர் இல்லா ரசூல், அவர் தூதரை தவிர வேறு இல்லை. கடவுள் நினைக்கிறீங்க நீங்க எல்லாம், கடவுளுடைய மகன் என்று நினைக்கிறீர்கள், இல்ல அவர் தூதர் தான், மெசேஜ் கொண்டு வந்த தூதரை தவிர வேற கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கது களத்து மின் கபலிகி ருசுலு, அவருக்கு முன்னால் தூதர்கள் போய்விட்டார்கள் அப்படின்னு நடத்தம் அவர் போல நடத்தம் அல்லாஹ் என்ன சொல்றான், ஈசா நபி வந்து அவரை பற்றி பேசும் பொழுது அவர் மூத்தா இருந்தார்னு வைங்க, இது எதுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான்னு கேட்டா, இன்னும் படிச்சு பார்த்தோம்னா அவருக்கு முன்னால் தூதர்கள் சென்று விட்டார்கள், உம்முஹு சித்தீகா அவங்களுடைய அம்மா இருக்காங்களே அவங்க ரொம்ப உண்மையாளராக இருந்தாங்க, மரியம் சித்தீகாவா இருந்தார்கள், கானா யவ்குலானி தாம் ரெண்டு பேரும் உணவு உண்பவர்களாக இருந்தார்கள், உள்ளூர் கைபனு பையன் உலகமுள் ஆயார், அத்தாட்சிகளை எவ்வாறு நாம் தெளிவுபடுத்துகிறோம் என்று சிந்தித்து பாருங்கள், சும்மல்லூர் அண்ணா யுவகுன் எவ்வாறு திசை திரும்புகிறார்கள் என்பதையும் சிந்தித்து பாருங்கள் எல்லாம் சொல்றான். அதாவது ஈசா நபிய கடவுள் தன்மை பெற்றவர் என்று சொல்கிற மக்களுக்கு அல்ல மறுப்பு கொடுக்கறான், என்ன மறுப்பு கொடுக்கறான் தெரியுமா, ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்களா இல்லையா, நல்லா கேட்கறான், நீ கடவுளுங்கிற கடவுள் மகங்கிற கடவுள் சாப்பிடுவானா, சாப்பிடல கடவுள் இருந்தாச்சா இல்லையா, நீ சொல்லக்கூடிய ஈசா நபியும் சாப்பிட்டு இருக்கிறாரு, அவங்க அம்மாவும் சாப்பிட்டு இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் சாப்பிடக்கூடியவர்களா இருக்கிறாங்க போது அப்புறம் சாப்பிட்ட பிறகு எப்படி பண்ணி கடவுளுங்கிற, சோறு தின்ட்டாரா இல்லையா, அப்புறம் என்ன கடவுள், கடவுள்ல சாப்பிடக்கூடாது, பசிக்க கூடாது, தாகம் இருக்கக்கூடாது, அவன் தான் கடவுள். அப்ப கடவுளுடைய பிள்ளைன்னு எப்படி சொல்றீங்க நல்லா கேட்கறான், அதுக்கு என்ன பாயிண்ட் வைக்கிறான், காணா யகுலானித்தான் ரெண்டு பேரும் உணவு உண்பவர்களாக இருந்தார்கள், அப்ப உணவு உண்ணக்கூடியவர் எப்படி கடவுளா இருக்க முடியும்னு கேட்கறான். சரி, ஒருவர் கடவுள் இல்லை என்பதை நிரூபிப்பதற்கு உணவு உண்பதை விட பெரிய ஆதாரம் எது, செத்து போனது. ஒருத்தர் உணவு உண்பதை சொல்லி கடவுள் இல்லைன்னு சொல்வதை விட அவர் செத்து போனதை சொல்லி கடவுள் இல்லைன்னு சொன்னா வீட்டு கூட தானே, செத்துட்டா எப்படிப்பா கடவுள்னு சொல்ற அப்படின்னு கேட்கறது வீட்டு கூடவா, சோறு திங்கிறான் எப்படிப்பா கடவுள்னு சொல்றேங்கிறது வீட்டு கூடவா, சோறு கடவுள் கூட சோறு திங்குமான்னு நினைக்கிறேன் நிறைய பேர் இருக்கிறாங்க,
கடவுளுக்கு படைகள் பண்ணி அந்த சாமான்லாம் சாப்பிடுவார் நினைக்கிறவன் இருக்கிறான். அப்ப கடவுள் தன்மையை மறுப்பதற்கு திங்கிறத சொல்வதை விட செத்ததை சொல்வதுதான் வீட்டானது. அவர் செத்து இருந்தால், மூத்தா இருந்தால் அல்லாஹ் என்ன பண்ணிருப்பான், கடவுள் இல்லைன்னு சொல்வதற்காக வேண்டி அடே அவரே மண்டையை போட்டால் அவர் போய் கடவுள்ங்கிறேன்னு கேட்டிருப்பான்ல. அல்லாஹ் எப்படி கேட்கிறான், மல் மசீஹு முன் மரியம இல்லா ரசூல், மரியமுடைய மகன் மசீஹ் இருக்கிறார் ஈசா, அவர் தூதர் தான். கது ஹலத்து மின் கபிலி ருசுல், அவருக்கு முன்னால் எல்லா தூதரும் போய்விட்டார்கள், அவர் போகலன்னு அர்த்தம். அவர் போய் இருந்தா அவர் போயிட்டார் சொல்லணும், முந்தி போனதா சொல்லுவாங்க. அவரே போயிட்டார்னா அவருக்கு முந்தி போய்விட்டார்கள் எல்லாம் சொல்றான், அவர் போயிட்டார்னு சொல்லணும். அவர் போகல, அவருக்கு முந்தி உள்ளவர்கள் போயிட்டார்கள் வார்த்தையில் இருந்து அவர் இன்னும் போகல, இன்னும் மூத்த ஆகல என்ற கருத்தல் இருக்குது. எதன அர்த்தம், என்னை பத்தி பேசும்போது எனக்கு முந்தி உள்ள போயிட்டாங்கன்னு அர்த்தம், நான் இருக்கேன்னு அர்த்தம் தானே, நானே போயிட்டு அதை தானே சொல்லணும், நானே போய்விட்டால் எதை சொல்லணும், நான் போனதான் சொல்லணும். அப்ப இதுல என்ன சொல்லப்படுதுன்னா, அவருக்கு முந்தி உள்ளவர்கள் போய்விட்டார்கள், ஒமுஹு சித்திகா, அவங்க அம்மா சாப்பிடக்கூடிய உண்மையாளர்களா இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் மறுப்பதிலிருந்து ஈசா நபி அவர்கள் இன்னும் போகல, போகலன்னா இந்த உலக வாழ்க்கையை விட்டு விட்டு போகவில்லை, மூத்தாகல அப்படிங்கிற விளங்குது மறைமுகமா. அடுத்தது வந்து நாலாவது சூறாவுல நிசாவுல 157, 158, 159 வரிசை அந்த மூணு மூணு வசனத்தையும் பார்த்தோம்னு சொன்னா ஈசா நபிக்கு மாத்திரம் நல்லா விதிவிலக்கு கொடுத்துருக்கான், நல்லா விளங்கும். எப்படி விளங்குறது, ஓ கவுலிஹிம், இந்த யகூதிகளை நாம் சபித்து விட்டோம் பல காரணங்களால், அந்த சபிப்பதற்கு ஒரு காரணம் ஓ கவுலிஹிம், அவர்கள் கூறியதால், என்ன கூறியதால், இன்னா கத்தல்னல் மசீஹ ஈசபன மரியம ரசூல் அல்லா, அல்லாவின் தூதராகிய மரியமுடைய மகன் மசீகை நாங்கள் கொலை செய்து விட்டோம் என்று கூறிய காரணத்தினால், யகுதிகள் சொன்னாங்க நாங்கள் காலி பண்ணிட்டோம் தீர்த்து கட்டிட்டோம் வர என்று யகூதிகள் சொன்னார்கள் இல்லையா, அதனால் அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலாகிய மரியமுடைய மகனாகிய ஈசாவை நாங்கள் கொலை செய்து விட்டோம் என்று சொன்ன காரணத்தினால் அவர்கள் யகூதிகள் யூதர்கள் சபிக்கப்பட்டார்கள். ஒமா கதலூஹு, அல்லாஹ் சொல்றான் அவரை அவர்கள் கொல்லவே இல்லை. ஒமா சலபூஹு, அவரை சிலுவையிலும் அவர்கள் அறையவில்லை. பலாக்கின் சுப்பிகளகும், அவர்களுக்கு ஆள் மாறாட்டம் ஏற்படுத்தப்பட்டது. ஒரு ஆளை பிடிச்சி அடிச்சது நெசம், சிலுவையில் அரைஞ்சது நெசம், ஈசான்னு நினைச்சுக்கிட்டு யாரையும் பிடிச்சி அடிச்சு விட்டாங்க, ஆள் மாறாட்டம் நடந்து போச்சே தவிர ஆள் மாறாட்டம் பண்ணிவிட்டு அவரை பொண்ணு நினைச்சுக்கிட்டாங்க. அந்த சம்பவம் உண்மை, யதார்த்தம் வழங்காம என்ன பண்ணிட்டாங்க, ஈசா நபியை நம்ம காலி பண்ணி விட்டோம்னு சொல்லி ஆள் மாறாட்டம் நடந்து விட்டது. இப்போ இன்னல்லதீன் அக்தலஃபூ ஃபீஹி, யார் இதுல முரண்படுகிறார்களோ, லஃபீ ஷக்கிம் மின்ஹு, அதில் அவர்கள் சந்தேகத்தில் தான் இருக்கிறார்கள், ஈசாவை கொன்றதுல அவர்களுக்கு உறுதியான ஞானம் இல்லை, மாலகும் பிஹி மின் இல்மின், அவர்களுக்கு திட்டவட்டமான அறிவு எதுவுமே கிடையாது, இல்லல்லன் வெறும் ஊகத்தை தவிர ஒன்றும் கிடையாது. அடுத்து சொல்றான் உமா கதலுஹு யக்கீனா, யக்கீனாக அவரை கொல்லவே இல்லை, யக்கீனா உறுதியாக திட்டவட்டமாக ஈசா நபியை அவர்கள் கொல்லவே இல்லை. கொல்லலன்னு என்ன ஆயிட்டாரப்ப, வேற ஒரு அறிவிச்சு கொண்டு விட்டாங்க, அவரை கொல்லல, அவர் என்ன ஆனாரு. அடுத்து எல்லாம் சொல்றான், பல் ரஃபாஹுல்லாஹு இலைஹி, அவரை தன் அளவில் அல்லாஹ் உயர்த்தி கொண்டான். ரஃபாஹுன்னு அவரை உயர்த்தி கொண்டான், இலைஹின்னு தன் அளவில், தன் அளவில் அல்லாஹ் அவரை உயர்த்தி கொண்டான். கொல்லல கொல்லலன்னு என்ன ஆனான்னு கேள்வி வரும்ல, அதாவது வேற ஒரு ஆளை பிடிச்சு கொண்டு விட்டாங்க, அப்ப அவர் என்ன, அவர் என்ன ஆனாரு, அது வேணுமா இல்லையா, அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்றான், பல் ரஃபாஹுல்லாஹு இலைஹி, அல்லாஹ் தன் அளவில் உயர்த்தி கொண்டான். இப்ப கானல்லாஹு அசீசன் ஹக்கீமா, அல்லாஹ் வந்து மிகைத்தவன், தன்னளவில் இப்படி ஒசத்தவன் கேட்கக்கூடாது, அவன் நினைச்சதை செய்யற அளவுக்கு மிகைத்தவன், அதே நேரத்தில் யாருக்கும் தெரியாம இப்படி ஒசத்த முடியும்னு கேட்கக்கூடாது, அவன் ஹக்கீம் நுண்ணறிவாளன், ரொம்ப டெக்னிக்கா அவன் வேலையை செய்வான், அவன் வலிமை மிக்கவன், வலிமை மிக்கவனா இருக்கிற காரணத்தினாலையும் நுண்ணறிவாளனா இருக்கிற காரணத்தினாலையும் அவன் தன்னளவில் அல்லாஹ் அவரை உயர்த்தி கொண்டான். இது 158வது வசனம். 159 சொல்லப்படுது, ஓ இம்மின் அகலில் கிதாபி, வேதக்காரர்களில் யாராக இருந்தாலும் இல்லாத யூமின் நபிஹி கபல மூத்திஹி, ஈசா நபி மூத்தாவதற்கு முன்னால் அவரை நம்பிக்கை கொள்ளாமல் இருக்க மாட்டார்கள். ஈசா நபி உன்ன மூத்த ஆவல, இனிமேல மூத்தா போறாரு, அதுக்கு முந்தி அவரை ஏத்துக்குவாங்க, ஒரு காலம் வரும் ஈசா நபி இவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலம் வரும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஓ யௌமல் கியாமத்து யகூன் அலைஹிம் ஷஹீதா, கியாம நாள்ல இவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்வார்னு சொல்லி நாலாவது சூறாவுல 157, 158, 159 சொல்றான். ஈசா நபி மூத்தாயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சில பேரு இதுக்கு ஒரு வியாக்கியானம் ஒன்று கொடுப்பாங்க, உயர்த்தி விட்டான் என்றால் என்ன அர்த்தம், அவருடைய அந்தஸ்தை ஒசைச்சிட்டான், அதுக்கு என்ன அர்த்தமா, அவரே
அவருடைய அந்தஸ்த உயர்த்திட்டான் அர்த்தம் செய்யணுமா, அவரை வசத்தினான் அர்த்தம் கிடையாது அப்படின்னு ஒரு வியாக்கியானம் செய்வாங்க. அப்படி வியாக்கியானம் தப்பு. ஏன் தப்புங்கிற முடி கேட்டா, அந்தஸ்த உயர்த்துறதா இருந்தா அந்தஸ்துன்னு ஒரு வார்த்தையை சொல்லி ஆகணும் அரபில. இதிரிசுக்கு சொன்ன மாதிரி தபனாகு மக்கானன் மக்காண்ட அந்தஸ்து, அவரை உயர்ந்த அந்தஸ்துக்கு உயர்த்தினோம் என்று சொல்லணுமே தவிர சும்மா ரஃபான்னு வார்த்தையை போட்டீங்க சொன்னா இந்த ரஃபால் குருசு பண்ண அந்த கர்ச்சி போய் வசத்தினான் அர்த்தம். இதுக்கு அந்தஸ்த வசத்தினா அர்த்தம் கிடையாது, கீழே இருக்கிறத இப்படி மேல வசத்துறதுன்னு அர்த்தமே தவிர ரஃபாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இல்ல, அந்தஸ்து உயர்த்துன்னு அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு கூட தொழுகையில உள்ள சட்டங்கள் தெரியும், தொழுகையில தோக்குமா என்ன பண்ணணும், கையை உயர்த்தணும் இருக்குல்ல, ரஃபவுல் எதைன்னு இதுக்கு பேரு, கைகளை உயர்த்துதல் சொல்லுவோம், ரஃபவுல் எதைன் ரெண்டு கையையும் உயர்த்த வேண்டும், அந்தஸ்தையை உயர்த்தணும் கையை உசத்தணுமா, ரஃபவுல் எதைன் என்று சொன்னால் இப்படி இருக்கிற கையை இப்படி உசத்தணும், கீழே இருக்கிறத மேல தூக்கிட்டு போகணும். அப்ப ரஃபா என்ற வார்த்தைக்கு அகராதி அர்த்தம் என்னன்னு கேட்டா கீழேருந்து மேல் நோக்கி உசத்துறது, இப்படிதான் அர்த்தம். நிறைய ரஃபா குரான்ல வருது, ரஃபா சம வானத்தை உயர்த்தினேங்கிறான், அந்தஸ்து உசத்தானா வானத்தை உசத்தினானா, வானத்தை உசத்தினா அர்த்தம் வானமே உயரமா இருக்குன்னு அர்த்தமே தவிர வானத்துடைய அந்தஸ்து உசத்தி பண்ணான கிரேடு கொடுத்துட்ட தரஜா கொடுத்துட்டான் அர்த்தமா இல்ல, ரபா சமாவாத்தி வானங்களை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறான், விகைரி அமதின் தரவுனகா பார்க்கிற காணுகின்ற தூண்கள் இல்லாமல் வசத்திருக்கிறேன்னு சொல்றான். அந்த ரபா என்ற வார்த்தை இங்க வருது. அதே மாதிரி சொல்லும் பொழுது அந்தும் அசத்து கல்கன் அமிசமாவும் பனாகா, உங்களை படைப்பது கஷ்டமா வானத்தை படைக்கிறது கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கிறான், ரபா சம்கஹா அதன் முகட்டை அல்லாஹ் வசத்திருக்கிறான் ரபான்னு வருது. அப்ப ரபா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால் அதையே உசத்துன்னு அர்த்தம், அவரை உயர்த்தி கொண்டான் அதாச்சும் பரவாயில்லை. இலைஹின்னு வேற நல்லா சொல்றான், தன் அளவில் அல்லாஹ் அவரை உயர்த்தி கொண்டான், இலைஹி தன் பக்கம் உயர்த்தி கொண்டான், அப்ப உயர நோக்கி எடுத்துக்கொண்டான் அர்த்தம். அதோட பொருத்தமா இல்ல வாசகத்தை போறான் என்ன போடுறான்னு கேட்டா, இன்னும் சொல்ல போனா இந்த இடத்துல என்ன கேள்வி வரும், அந்தஸ்து உயர்த்துற பத்தியா கேள்வி வரும், கொள்றன்னு வேற ஆள் கொண்டு விட்டாங்க, அவர் என்ன ஆனாரு, அதான் இங்க க்வெஸ்சன் வருது. அல்லாஹ் முதல்ல என்ன சொல்லிட்டு வர்றான், 186ல அவரை கொல்லல, சிலுவையில் அறையல, நிச்சயமா கொல்லவே இல்லை, ஆள் மாறல நடந்து போச்சு, வேற ஆளை கொண்டு விட்டாங்கன்னு முடிச்சு விட்டான்ல. இப்ப என்ன கேள்வி வரும், இவர் என்ன ஆனார்னு கேள்வி வரும். அப்ப அவர் வேற ஆளை கொண்டு விட்டாங்கன்னு இவர் எங்க போனாரு, அந்தஸ்து வசதி கிடக்கட்டும்னா அது பாடு எங்க, கேள்வி எந்த கேள்வி வரும், அதுல கேள்வி வரும், அந்தஸ்து வசதி பத்தி கேள்வி வருமா, அவரை வேற ஆளை கொண்டு விட்டாங்கன்னு சரி இவர் எங்க, இவர் உடம்பு எங்க, என்ன ஆயிட்டாரு அப்படின்னு இவருடைய உடலை பத்தியும் உயிரை பத்தியும் தான் கேள்வி வருமே தவிர இவருடைய தரஜாவை பற்றி கேள்வி வரவே இல்லை. அப்ப இவர் என்ன ஆனார்னு கேள்வி வரும்பொழுதுதான் நான் எடுத்துக்கிட்டேன், நான் என்ன அளவில் தூக்கிட்டு போயிட்டேன்னு நல்லா சொல்றேன். அந்த இடத்துல என்ன கேள்வி வரும் நீங்க சிந்திச்சு பார்த்தால் கூட அவருடைய அந்தஸ்தை உயர்த்தி கொண்டான் கருத்து நிச்சயமா வராது, அது அறியாமையினால் அப்படி ஒரு கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதை விட 159 அடிக்கலாம் பாருங்க, அடி வேதக்காரர்கள் யாரா இருந்தாலும் அவர் மூத்த வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் ஏத்துக்கிறாங்க, இறங்க போறாரு, இறங்கலாம் பார்ப்போம், சேட்டலைட்ல கூட கேமரா திருப்பிடுவாங்க, உலகமே பார்க்க இந்த காலத்துல வந்து ஒரு மொபைல் வந்தா கூட கண்டுபிடிச்சிடலாம். அப்ப உலகத்தினுடைய அத்தனை கேமரா அவரை நோக்கி திரும்பி இறங்கும் பொழுது டிவியில் உட்காந்து அப்படி பேர் பார்ப்பான், எல்லாரும் ஏத்துக்குவான்ல, அடே என்னடா எப்படி ஒரு மனுஷன் வர்றான், ஒரு விமானம் இல்லை, ராக்கெட் இல்லை, அது இல்லை, இது இல்லை, அப்ப ஏத்துக்குவான் அப்படி பேரு, எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை வந்துடும். அப்ப ஈமான் கொள்வார்கள் வேதக்காரர்கள் அத்தனை பேரும் அவரை ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் பாருங்க. அதுல இருந்து என்ன தெரியும், மூத்தாரன்வர்கள் அவர் மூத்தாவதற்கு முன்னால் இவங்க நம்பியே தீர்வார்கள் அப்படின்றது ஒரு வசனம். அதே மாதிரி என்ன பண்றதுன்னு கேட்டா 43 அத்தியாயத்துல 61 வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், அவர் கியாமத்து நாளுக்கு அடையாளமாக இருக்கிறார். ஈசா நபியை பத்தி சொல்லிக் கொண்டு வரும் பொழுது 57 ஆரம்பிக்கிறது, 57 ஈசா நபிய டாபிக் வருது, பலம்மா உரிப இப்னு மரியம் மரியமுடைய மகனை பற்றி எடுத்து சொல்லப்பட்ட பொழுது அவர்கள் புறக்கணித்து ஓடுகிறார்கள் சொல்லிக்கிட்டு வரும் பொழுது அவர்னா யாரு, மரியமுடைய மகன், அவர் கியாமத்து நாளுக்கு அடையாளமாக இருக்கிறார், பல தம் தருண் நபிஹா அதில் எந்த சந்தேகமும் உனக்கு வரக்கூடாது எல்லாம் கட்டளையிடுறான். அதுதான் சிராத்துல் முஸ்தகீம், ஒத்தபியூனே ஹாதா சிராத்து முஸ்தகீம், அப்படி நம்புவதுதான் நேர்வழி. அவர் மூத்தாவல கியாம நாளுக்கு அடையாளமா வரப்போறார் அப்படி நீங்க நம்பி ஆகணும் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இதையெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நிறைய ஆதாரங்கள் இருக்குது, இதையெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் நிறைய ஹதீஸ்கள் இருக்கு, எப்படி இறங்குவாங்க, வந்து என்ன செய்வாங்க, தஜ்ஜால கொள்றது, அதெல்லாம் பல தடவை சொல்லியிருக்கிறோம். அப்ப இப்போதைக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய படைப்புகள்லயே மனிதர்கள்ல ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்நாள் முடிந்த உடனே மூத்தாகி விட்டார்கள். அதுல யாரும் வந்து அவங்கவுங்க வாழ்நாளை கொண்டு உயிரோடு இருக்கிறார்களே தவிர ஆண்டுகள் பல தலைமுறை தலைமுறையாக உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாது.
அவங்களுடைய சமுதாயத்துக்கு ஆயிரம் ஆண்டு வாழ்நாள் கொடுத்தால் ஆயிரம் ஆண்டு ஆகும்போது எல்லாரும் மூத்தா போயிருவாங்க. ஐநூறு ஆண்டு அந்த சமூகத்துக்கு வாழ்நாள் இருந்தால் ஐநூறுல மூத்தா போயிருப்பாங்க. நூறு ஆண்டு வாழ்நாள் கொடுக்கப்பட்ட சமுதாயம் வந்து அப்படி மூத்தா போயிருப்பாங்க. இப்படி எல்லாரும் போய் சேர்ந்து விட்டார்கள். போகாம இருக்கிறது வந்து ஈசா நபி மாத்திரம்தான். அது ஒரு பெரிய அறிவுக்கு எதிரான கேட்பாங்க. அல்லா நாட்டினால் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. எப்படி திம்பாரு, எப்படி ஒன்றுக்கு போவாரு, பார்த்துக்கணும் அங்கே இருக்காங்க, பெரிய அறிவுபூர்வமாக இருக்கிறாங்க நினைச்சிட்டு கேட்பாங்க. இதெல்லாம் வந்து அல்லாஹ் மறந்த ஒரு பேச்சு. விளங்குதா? முந்நூறு வருஷம் குகையில் சில பேர் அல்லாஹ் நினைஞ்சிருக்கிறான், அப்படி பிரட்டி பிரட்டி போட்டு தூங்க வச்சிருக்கிறான். நூறு வருஷம் உசைங்கிற ஒரு ஆள் நினைஞ்சிருக்கிறான்ல, அப்படி தூங்க வச்சு எழுப்பி காட்டிருக்கிறான். அதெல்லாம் குரானில் வரத்தான் செய்கிறது. அதனால் அல்லாஹ் நான் சொன்னால் இந்த உணவும் இல்லாமல் ஆகாரம் இல்லாமல் எப்படி வந்தாலும் ஒரு செகண்டில் ஒரு போயிட்டு அந்த மலைக்கூத்து சமாவாத்தெல்லாம் பார்த்து ரசூலா திரும்பி வரலையா? ஒரு செகண்ட்ல நடக்கும்னு பேச இயலுமா? அல்லாஹ் நாடினால் நடக்கும் என்று நம்ப வேண்டும். அதில் குரானிலையும் சொன்னா உலகையும் எதுக்கு ஆதாரம் இருக்கிறத நம்ப வேண்டும், ஆதாரமற்றதை புறக்கணிக்க வேண்டும். அப்போ இன்னைக்கு உள்ள கட்டுக்கதை என்னன்னு கேட்டால், ஹிலர் நபி, இலியாஸ் நபி, இத்ரீஸ் நபி இவங்கள யாருமே உயிரோட இல்லை, எல்லாரும் மூத்தாகிட்டாங்க. ஈசா நபி உயிரோடு இருக்கிறார் என்று சொல்வது மாத்திரம்தான் உண்மையான செய்தி என்பதை இன்றைக்கு வைத்துக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ்.